வெல்கம் டு மா க அகாடமி அகடமி ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா போத் கிளர்க் அண்ட் பிஓக்கு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய வேகன்சின் தான் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் கிறிஸ்பன் க்ளியராக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட் என்றைக்கி நோட்டிஃபிகேஷன் செவன்த் ஜூன் அன்னைக்கு வந்திருக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறக்கு ஓப்பனான டேட் எய்த்து ஜூன் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஜூன் தான் ஸோ டுவெண்ட்டி ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஒன் வீக் பிஃபோரே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்த் ஜூலை அன்னைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாம் எப்ப இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் டூ டுவென்டி ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ ரிசல்ட் உங்களுக்கு செப்டம்பர்லயே வந்துடும் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பேர்பஸ் அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் என்ன எனி டிகிரி என்ன போஸ்ட் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது இதில் ஸ்கேல் ஒன் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க ஸ்கேல் டூக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்கேல் டூ நம்ம பார்க்க போதில் ஸ்கேல் ஒன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் அதில் தான் இருக்குது ஸ்கேல் டூல கம்மியான வேக்கன்சிஸ் தான் இருக்குது அப்படின்றது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜாப் லொக்கேஷன் பார்த்தா ஒவ்வொரு பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸாக்ட்டாக சொல்ல முடியாது அப்படின்றது தான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்னுக்கு ஜாப் வேக்கன்சி ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ ஃப்ரெஷ்ஷர்ஸ் ஃபைனல் இயர்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஸ்கேல் ஒன்னுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸ் இந்த எல்லாம் எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா எஸ்பிஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வேக்கன்சிஸ் தான் ஸ்கேல் டூவில் நிறையாவே இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம் மெயின் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் எக்ஸஸ் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்ற அப்ளிகேஷன் ஃபீஸும் ஜென்ரல் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு எயிட் ஃபிஃப்டி அப்படின்ற அப்ளிகேஷனும் வந்து சாரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சேலரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஆர்ஆர்பி ஆஃபீஸர் பிஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட்

நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸ்ஸும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் ரீசனிங்கும் அதில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ சுட்டு போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு வராது அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வரும் ஐவிபிஎஸ்ஆர்ஆர்பி கிளியர் பண்ண முடியாது அப்படின்றதுலாம் கிடையாதுங்க ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருந்தால் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கு பேப்பர் ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் ஏன்னா அதுலேருந்து தான் மேக்ஸிமம் அந்த இங்கிலீஷு சென்டென்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றது ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணுங்கள் அவங்க டிஸ்கவுண்ட்ஸு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்